நமது பாரம்பரிய நவராத்திரியின் ஒரு சிறப்பு அம்சமாக இந்த வருடம் நாங்கள் ஒரு தாய் உருவாகிறாள் என்கிற தலைப்பில் ஒரு சிறிய பொம்மை கொலுவாக வைத்திருக்கிறோம். எமது பெண்ணான சந்தியா ஸ்ரீராம் மணந்து கொண்டு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். வாழ்க்கையை தொடங்கிய பின் அவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள் அந்த பெண். சந்தியா தாயாகும் போது அவளுக்கு செய்ய வேண்டிய சீமந்தம் மலகாப்பு அவைகளை செய்கிறோம். வந்து இருப்பவர்களுக்கு நன்றாக விருந்து அதை குடிக்கிறோம். பின் சந்தியா அக்ஷரா என்கிற பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அக்ஷராவும் சந்தியாவும் சுகமாக இருக்கிறார்கள். அக்ஷராவை கார்டனுக்கு பராமரிப்பில் எடுத்து செல்கிறார். பின்பு அக்ஷரா பிளே குரூப்புக்கு ஸ்கூலுக்கு போகிறாள். அதன் பின்பு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிறாள். தென் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறாள். காலேஜ் போகிறாள். தென் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள். படிப்பு முடிந்து அவளும் கல்யாணத்திற்கு நமது வழக்கப்படி இந்திய கலாச்சாரப்படி அவளையும் ஒரு நல் மகனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதாக பெரியோர்கள் நிச்சயப்படுகிறார்கள். அவருடைய பெயர் ஸ்ரீராம். ஸ்ரீராம் என்பவரை அவளுக்கு பார்த்து மனமடிக்கிற வைக்கிறோம். நமது வழக்கப்படி ஆண்டாள் கொண்டையுடன் அழகாக 9 கஜம் மடிசார் புடவையும் உடுத்தி பையனுக்கும் அதே போல் மஞ்ச வேஷ்டியும் உடுத்தி நம்ம வழக்கப்படி வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவப்படி கல்யாணம் செய்து கொடுக்கிறோம். இதுவே நமது சர்க்கிள், ஒரு பெண்ணின் வாமின் சர்க்கிள். பெண் என்பவள் மறுபடியும் தாயாகி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிரஜையை குடிக்கிறாள். இதே சமயத்தில் அவள் ஐபிஎல் மேட்சுக்கு போகிறாள். அக்ஷயா சந்தியா தனது பெண்ணை படிப்பு மட்டுமல்லாமல் இது போல் பேட்மிண்டனுக்கு அனுப்பித்து கொடுத்து படிக்கவும் வைத்து சைடு பை சைடு விளையாட்டும் கொடுக்கிறாள். அக்ஷயா வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு Thank you.
Yeah.